ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்பாச்சும் திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ரெசிபி தான் கேசரி இன்னைக்கு இந்த வீடியோவில் ரவா கேசரி எப்படி சரியான அளவுகளோட ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் நான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன் 100 கிராம் ரவைய இதில் சேர்த்து ரவையை பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம் அப்போ தான் இருக்கும் ரவையை வருத்ததுமே இத வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நான் நூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் அப்படின்னா 300 கிராம் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் நீங்க ரவை எடுத்தீங்க அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி அதுதான் சரியான அளவு இப்போ பாத்தீங்கன்னா நான் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரியோட கலருக்காக ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நாம் வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வெந்து வந்துருச்சு கேசரிக்கு ரொம்பவே ரவை வெந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது ரவை முக்கால் பதம் வெந்ததுமே நம்ம இதில் சுகர் சேர்த்துடலாம் இப்போ நூறு கிராம் ரவைக்கு இரநூறு கிராம் சீனி வந்து சரியான அளவு ஆனால் அதிகம் இனிப்பு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நூற்றம்பது கிராம் சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம் மைல்டான இனிப்பாக இருக்கும் ரொம்ப திகட்டாமல் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் தான் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இன்னொரு கடாயில் நெய் ஊற்றி பழம் பருப்பு வறுத்துக்கலாம் பழம் வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சட்டுன்னு செஞ்சிடலாம் இதே அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்